வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்ம வந்துட்டு நிறையா மெடிடேஷன்ஸ் பண்ணுறோம், நிறையா டெலிபதி டெக்னிக் பண்ணுறோம், ஆள் மனசோட பேசணும், எண்ணங்கள் அளவில் மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம். லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சில பல வேலைகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து செய்கிறோம். இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, டெலிபதிக்கும் ஆல்ஃபா மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்கு, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை வித்தியாசம் தெரியாமல் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை செய்கிறாங்க. டெலிபதினா என்ன, எதுக்காக பண்ணுறோம், ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிறது என்ன, அது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம சேனலில் பேஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வந்துட்டுருக்கும், அதுலேயும் நிறைய மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களோட விஷயத்த ஷேர் பண்ணலாம் அந்த ஃபேஸ்புக் குரூப்பில். அதோட லிங்க் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிபதி ஆல்ஃபா மெடிடேஷன் அதுக்கான வித்தியாசம் வந்து பார்த்துருவோம். பொதுவாக நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு நபர் ரொம்ப தொலைவில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இப்போ பேசணுன்னு தோணுது, ஆனால் என்னால் அவங்கள பார்க்க முடியாது, அவங்கக்கிட்ட நேரில் போய் பேச முடியாது, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களோட அவங்க கூட பழகின நினைவுகள், அவங்களோட உருவம் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இருக்குது, என்கிட்ட இருக்குது, என்னோட மனசில் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா எந்த ஒரு காண்டாக்டு, அதாவது ஃபோன் காலோ இல்லை ஃபோன் நம்பரோ இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க என் பக்கத்தில் யாருமே கிடையாது, ஆனால் எனக்கு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து ஏதோ ஒரு மெசேஜோ இல்லை அவங்கள நம்ம கால் பண்ண வைக்கிறதோ இல்லை அவங்கள சம்மந்தமான விஷயங்களை நாம் சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு தானாகவே நடக்கும். இது டெலிபதி அப்படிங்கிறது. ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் ரொம்ப நாள் ஒருத்தங்க கூட பழகியிருக்கோம், அது எந்த ஒரு உறவு முறையாக இருந்தாலும் சரி, இது டெலிபதியிலையும் இந்த உறவு முறைங்கிறது வந்துட்டு இருக்கும், இருந்தாலும் இந்த ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிறதுலையும் வந்து உறவு முறைங்கிறது இருக்கும். ஆனால் ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிறத நம்ம எது பண்ணுறோம் அப்படின்னா, நாம் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்களோட ஆழ்மனசு கூட நாம் பேசி அவங்க நாம் சொல்கிற மாதிரி ஏற்றுக்க வைக்கணும். அதாவது இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லுவோம், நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் மனசை மாற்றிக்கணும், நீங்கள் மனசு மாற்றிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், என்னோடய குடும்பத்துலேயும் சரி எனக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்னோடய குழந்தைகளுக்கும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் இப்படி நடந்துக்கிறது வந்துட்டு சரியில்லை, நீங்கள் நடந்துக்கும் போது எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, இப்படியெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்கக்கிட்ட நேருக்கு நேராக அவங்க கண்ணை பார்த்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க, புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, மாறாக அவங்க நம்ம மேலே கோபப்படுவாங்க. சரியா, இதை எப்படி தவிர்க்கலாம், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதாவது நாம் இப்போ எப்படி நேரில் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே நம்ம ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஆழ்நிலை தியானத்தில் அவங்களோட ஆள் மனசு கூட நம்ம பேசுகிறது. அப்படி பேசும்போது நம்ம சொல்கிற விஷயங்களை ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக அவங்க
நம்ம சொல்றதை ஏத்துப்பாங்க, மறுத்து பேசாம. அதாவது ஆல்ஃபா மெடிடேஷன் மூலமா என்னென்ன மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க நம்மளை புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஆள் மனசில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி புரிய வச்சு மனசை மாற்றலாம். இல்லை நம்ம கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆல்ஃபா மெடிடேஷனை யூஸ் பண்ணி நாம் அதை ஒன்று சேர்க்கலாம், திரும்பி வர்ற மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஆல்ஃபா மெடிடேஷனுக்கும் டெலிபதிக்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, டெலிபதி அப்படிங்கிறது நம்ம கூட இருந்து பிரிஞ்சு போனவங்க நமக்கு நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியல, நாம் அவங்கக்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுது, இல்லை அவங்க நம்மக்கிட்ட பேசுனா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தோணுது. எப்படி இருக்கும் பட்சத்தில் காண்டாக்ட் பண்ண முடியாத நிலைமை இருக்கும்போது டெலிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஏதோ ஒரு மெசேஜோ ஃபோன் காலோ அவங்க நம்மளக்கிட்ட வந்து பேச வைக்க முடியும். இது தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்மளால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது. ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, நாம் ரொம்ப நாள் பழகிருக்கோம், எனக்கு தெரியும் அவங்கள அவங்கக்கிட்ட என்னால் போக முடியும், என்னால் பார்க்க முடியுது, ஆனால் நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை, நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னா, இந்த டெலிபதி இல்லாமல் அதாவது இந்த ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை அவங்களோட ஆள் மனசில் சொல்லி நம்ம புரிய வைக்கிறது. இதுதான் டெலிபதி அப்படிங்கிறதுக்கும் ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய பேர் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்னோடய கைடன்ஸ் மூலமாக அவங்க வந்துட்டு இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒன்றா பண்ணும் போது நடுவில் கேப் விடாமல் ஒன்றா பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து எது ஆல்ஃபா மெடிடேஷன் எது டெலிபதி அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அதனால் அவங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை நான் முழுமையாக எதிர்பார்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட பேராதரவுக்கு நான் தலை வணங்குறேன், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இனிமேலும் உங்களோட பேராதரவு எனக்கு வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, சரி பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அதை பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய கைடன்ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அதை ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். அதாவது எல்லா விதமான சொல்யூஷன் உங்களால் கொண்டுட்டு வர முடியும், உங்களுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுனா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கேட்கலாம், கமெண்ட்லேயும் கேட்கலாம். ஸோ இன்னொரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட பேராதரவுக்கு நன்றி நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க.